ஃபியர்லெஸ் லெவன் ப்ரெசன்ஸ் ஒன் டே டோர்னமெண்ட் நியர் செட்டிபாளையம். ஆர்சிசி விசஸ் கல்லி கேங், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், நாக் அவுட் ரவுண்ட். கல்லி கேங் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்கில் சத்யா. சக்தி ஓப்பன் தி அட்டாக். 8 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் பால் அரௌண்ட் ஸ்டிக்கில் இருந்து ஃபுல்லர் லென்த் சிங்கிள் அடிக்கிறக்கான முயற்சி, பட் ஃபுல்லர் லென்த்தில் நேரோ ஃபீல்டர் கையிலேயே போய் இறங்கியிருக்கு, அன்எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சக்தி. ரிப்ளேயில் பார்க்கலாம், பேட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெக் சைட், பட் பால் போனது என்னமோ லாங் ஆஃபில் நேராக அங்கே ஃபீல்டர் கையிலேயே போய் விழுந்திருக்கு. ஒரு நல்ல தொடக்கம் ஆர்சிசிக்கு, ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நந்தா ஸ்ட்ரைக்கில், அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். சிங்கிள் ஏது ஓடல, டாட் பால். அகைன் ஃபுல்லர் லென்த், ஹைட் தூக்கி விட்டுருக்காரு, பட் சேஃபாக லேண்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடச்சிருக்கு கல்லி கேங்குக்கு. நல்ல ஷாட்டுங்க, ஸ்லாட்லி இருந்து பால், நைஸ்லி பிளேடு, சூப்பரான ஷாட் டீப் மிட் விக்கெட்டில். ரிப்ளேயில் பார்க்கலாம், ஃபுல்லர் லென்த்தில் இருந்த பால் நல்ல ஒரு ஃப்ளிக் டீப் மிட் விக்கெட்டில், அழகான ஒரு பவுண்ட்ரி. கல்லி கேங் 1 ஓவருக்கு 5 ரன், 1 விக்கெட். பவுலிங்கில் உதய் செகண்ட் ஓவருக்காக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி கிரவுண்ட், எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால். செகண்ட் பால் ஃப்ளையிங் டெலிவரி, நேராக ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காருங்க, பாலுக்கு க்ளோஸே போகல பேட்ஸ்மேன். ரிப்ளேயில் பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக பாலுக்கு க்ளோஸ் போகவே இல்லை, ஃப்ளையிங் டெலிவரி ஸ்லோவாக இருந்துச்சு. ஆஃப் ஸ்டெம்பை தட்டி தூக்கியிருக்கார் உதய். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில், எக்ஸலண்ட் டெலிவரி, அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், டாட் பால், ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். கல்லி கேங் பார்த்தீங்கன்னா 5 ரன், 2 விக்கெட், 2 ஓவருக்கு. பவுலிங்கில் பாண்டியா, போன ஓவர் மெய்டன் போட்டிருக்கார் உதய், மெய்டன் ப்ளஸ் விக்கெட். நெக்ஸ்ட் பால் லெக் சைட் ஃபுல் டாஸ், ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு, பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணியிருக்கு, நல்ல ஷாட்டுங்க, தேவையான பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. அகைன் ஃபுல்லர் லென்த் இன்சைட் ஏஜ், இங்கே கேட்ச் ட்ராப். ரிப்ளேயில் பார்க்கலாம், கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் தான் கீப்பர், குயிக்காக வந்திருக்கு பால். சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. 3 ஓவருக்கு 9 ரன், 2 விக்கெட். மறுபடியும் உதய வந்திருக்காரு பவுலிங்கில், போன ஓவர் மெய்டன் போட்டிருக்காரு, மெய்டன் ப்ளஸ் விக்கெட். இந்த ஓவரில் ஒரு சிங்கிள் மாறி இருக்கு. செகண்ட் பால் டாட் பால் அமைஞ்சிருக்கு. பவுன்சர் பால் வளைச்சடிச்சிருக்காரு இங்கே ஸ்கொயர் லெக்கில், ஃபீல்டு இருக்கு, சிங்கிள். எக்ஸலண்ட் பவுலிங், 4 ஓவருக்கு 12 ரன் தான், பேலன்ஸ் 4 ஓவர் தான் இருக்கு. பவுலிங்கில் சாம் ஸ்டார்ட் வித் டாட் பால், நேருக்கு நேராக போட்டிருக்காரு ஸ்டம்ப் லைனில், எக்ஸலண்ட் டெலிவரிங்க டாட் பால். 5th ஸ்டெம்பில் அழகாக இருந்துச்சு அந்த பால். என் ஃபுல்லர்லேயும் ஜஸ்ட் ஃப்ளிக் பண்ணார் நேராக அங்கே ஃபீல்டர் கையிலேயே, அருமையான ஒரு டேக்கன். ரிப்ளேயில் பார்க்கலாம், ஃபுல்லர் லேந்து பால், பட் பேட்டோட பொசிஷன் வேறு எங்கேயும் இருந்துச்சு, பால் பட்டு நேராக அங்கே ஃபீல்டர் கையிலேயே இறங்கியிருக்கு, தேர்ட் விக்கெட் டவுன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரஞ்சித், லெஃப்ட் ஹேண்டர், யார்கர் லென்த் டெலிவரி, டாட் பால், அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், சூப்பரான பவுலிங். 5 ஓவருக்கு 15, லாஸ்ட் 3 ஓவர்ஸ். பவுலிங்கில் சசி, எக்ஸலண்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கான அப்பீல், டாட்டா அமைஞ்சிருக்கு. போல்டுங்க, பட் அம்பையர் டெட் பால் கொடுத்துருக்காரு. ரிப்ளேயில் பார்க்கலாம் ஸ்லோ மோஷனில், செகண்ட் பிச்சு கிரீஸில் குத்தி ஸ்டெம்பில் பட்டிருக்கு, இனிமேல் அம்பையர் வந்து டெட் பால் கொடுத்துருக்காரு. அதுக்கான ரீபால், அவுட் ஆஃப் தி ஸ்டெம்ப், ஃபுல்லர் லென்த் ஹைட்டு போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்குது, நல்ல ரன்னிங் கேட்ச். திரும்பியோடி கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ரிப்ளேயில் பார்க்கலாம், அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டெம், ஃபுல்லர் லென்த் நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு பாயிண்ட் திசையில், தேவையான அளவுக்கு ஹைட்டு போயிருக்கு, ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை, நல்ல கேட்ச், ஒரு மாதிரி பேக்கில் நின்று பிடிச்சாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அசோக், எக்ஸலண்ட் டெலிவரிங்க, இன்சைட் எட்ஜ் போல்டு, அருமையான பவுலிங் இது, சூப்பராக போட்டிருக்காரு சசிகாந்த். ரிப்ளேயில் பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம், பட் இந்த மேட்ச்சில் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்சைடேஜ் போல்டு, நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், டாட் பால், எக்ஸலண்ட் டெலிவரி, இதுவும் டாட்டாக அமையுது.
ப்ரெஷர் ஆன் தி பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ், லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, சிங்கிள் மட்டும்தான். மறுபடியும் சாமே அட்டாக்ல வந்திருக்காரு, அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், ஃபுல்லர் லென்த், ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஃபுல் டாஸ் ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லை, நல்ல ஃபீல்டிங், பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காருங்க. பால் குத்த குத்த காலை கொண்டு வந்து தடுத்திருக்காரு, இல்லைன்னா அது பவுண்ட்ரி போயிருக்கும் ஒரே பிச்சில். டூ ரன்ஸ் அகைன், ஃபுல்லர் லென்த், சரியாக கனெக்ஷன் இல்லை, சேம் ஃபீல்டர்கிட்டே போகுது. சிங்கிள் மட்டும்தான். யார்கர் டெலிவரி, இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங், ஆஃப் சைடில் சிங்கிள். அகைன் ஃபுல் டாஸ், லேசியாக ஆடியிருக்காரு, இதுவும் கேப்பில் தான் விழுந்திருக்கு. ஒன் பிச்சில் ஃபீல்டர் கையில், சிங்கிள். அகைன் மறுபடியும் சசிகாந்தே வந்திருக்காரு லாஸ்ட் ஓவருக்கு. ஃபஸ்ட் பால் ஹெட் டாட், செகண்ட் பால் ஒரு ரிஸ்கி சிங்கிள், தேர்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால், ஃபுல் டாஸ், ஒரு டாப் ஏஜ், பட் அங்கே ஃபீல்டர் கிட்ட தான். டூ ரன்ஸ், எட்டு ஓவருக்கு 25 ரன் தான் ஆடிருக்காங்க கல்லி கேங். ஆர்சிசி 26 ரன் அடிக்கணும் 48 பாலில், அருமையாக போட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. விக்கி ஓப்பன் தி அட்டாக், ஃபர்ஸ்ட் பால் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பால், எக்ஸலண்ட் டெலிவரி, கேப்பில் ஆடியிருக்காரு, சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஹைட்டு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பவர் பிளே, நல்ல ஷாட்டுங்க, 6 ரன்கள், அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. ரிப்ளேயில் பார்க்கலாம், ஃபுல்லர் லென்த் பால் அழகாக ஹிட் பண்ணியிருக்காரு லாங்கான் திசையில். அகைன் ஃபுல்லர் லென்த், பட் ஆஃப் சைட் போட்டிருக்காரு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், டாட் பால். ஒரு ஓவருக்கு 8 ரன் ஆர்சிசி. செகண்ட் ஓவருக்காக பவுலிங்கில் சத்யா, எக்ஸலண்ட் ஷாட்டுங்க, ஆஃப் சைட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு, 6 ரன்கள். ரிப்ளேயில் பார்க்கலாம், அருமையான ஒரு அடிங்க, சூப்பரான ஷாட், 6 ரன்கள். அதோட பவுன்சர் பால் புல் பண்ணியிருக்காரு லேக் சைட், அங்கே ஃபீல்டர் இருக்குது, பட் இருந்தாலும் அங்கே மிஸ் ஃபீல்டிங்கில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. மேட்சை சீக்கிரமாக முடிக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆசிசி. எக்ஸலண்ட் டெலிவரி, பட் ஃபுல்லராக போட்டிருக்காரு, 6 ரன்கள். செகண்ட் ஓவர்லேயே டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு அடித்தா. ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, சரியான அட்டிங்க, இதுவும் ரிவர்ஸ் திரும்பி மேக்ஸிமம் நேராக அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். 10 விக்கெட் வியர்ஸில் ஆர்சிசி ஜெயிக்கிறாங்க.